அன்பான நேயர்கள், வணக்கம். நேயர்களே, இப்போ ஸ்ரீமதியுடைய மரணம் குறித்து கைது பண்ணவங்க, ஆல்ரெடி கைது பண்ணவங்க இன்றைக்கி வந்து பெயிலுக்காக வந்திருக்காங்க. அதாவது விழுப்புரம் மகளிர் கோர்ட்டில் வந்து பெயிலுக்காக வந்திருக்காங்க. பெயில் மறுக்கப்பட்டது. அதாவது விசாரணையில் இருக்கும்போது பெயில் தர முடியாதுன்ட்டு அடுத்த 10ஆம் தேதிக்கு வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீமதி வழக்கறிஞர்கள் கூட வந்து அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கூடாது, எங்களுக்கு வந்து உடல் கூறு அறிக்கை இன்னும் வரலை அப்படின்றதுக்காக பெயில் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போது மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொந்தளிப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஸ்ரீமதி மட்டும் இல்லாமல் இந்த சரளா மற்றும் அந்த விழுப்புரத்தில் வந்து மருந்தகத்துலேருந்து ஒரு குழந்தை கீழே விழுந்திருக்கு, அது கூட என்ன ஆச்சுன்ட்டு எந்த அறிக்கையும் வரல. இப்போ வந்து இப்படி இருக்கும்போது வந்து எல்லோரும் மக்கள் வந்து மாநிலத்தில் இருக்கிற மக்கள் பூரா கொஞ்சம் கொந்தளிப்பில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் இருந்தாலும் ஒரு அச்சத்துலையும் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து மரணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா போயிருக்கிறாங்க, போய் பார்த்துருக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, பாடி எல்லாம் பார்த்துருக்காங்க. ஏங்க, அவங்க வந்து கிராமவாசிங்க, அவங்கெல்லாம் வந்து எப்படி பட்டறிவு நிறையா இருக்கு அவங்களுக்கெல்லாம். பட்டறிவுன்னா என்ன தெரியுமா அவங்களுக்கு? மரத்துலேருந்து விழுவாங்க, தூக்கு போட்டு சாவாங்க, மருந்து குடித்து சாவாங்க, ஆக்சிடென்ட் ஆகி சாவாங்க, வெட்டி சாவாங்க, அடித்து சாவடிப்பாங்க, இதெல்லாம் பார்த்துருக்காங்க கிராமத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பிணத்தை பார்த்த உடனே எப்படி அந்த பிணம் எப்படி அந்த பேனா இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி அவங்க அங்கேயே செத்துட்டாங்க, அவள் தான் முடிஞ்சுது. அந்த மீன் டைமில் இருந்தாலும் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு, அவங்க புருஷன் சிங்கப்பூரில் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி சொந்த பந்தத்தை எல்லையும் கூப்பிட்டு நியாயத்தை கேட்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் தரப்பில் வந்து நியாயம் கிடைக்கல. அப்போ அரசாட்சி பதில் சொல்லணுன்ட்டு போராடி இருக்காங்க. தப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள்? போராட்டக்காரர்கள் வந்து ஒரு மனுஷன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் மனுஷனுக்கு மனுஷன்தாங்க ஹெல்ப் பண்ணுவான். அது மாதிரி வந்து அனுதாபப்பட்டு ஏற்கனவே அந்த பள்ளியில் வந்து பல தருவ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து நியாயம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு உரிய நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீண்ட நாள் அங்கே போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. யாருமே வந்து அவங்க சரியான நடவடிக்கை, அது சரியான பதில் கொடுக்கல. அதனால தான் உள்ளே போய் இறக்கி எல்லாம் துவம்சம் பண்ணியிருக்காங்க. தப்பு கிடையாது, புரியுதுங்களா அவங்களுக்கு? அதாவது ஒரு நாள் ரெண்டு நாளுங்க, எவ்வளோ நாள் அவங்க வந்து நியாயம் கிடைக்கல, நியாயம் கிடைக்கட்டும், நியாயம் கிடைக்கட்டும்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் அடித்து பிடுங்குவாங்க, தெரியும் இல்லையா அவங்களுக்கு? கேட்டு பார்ப்பாங்க, கொடுக்கலன்னு அடித்து தான் பிடுங்குவாங்க, புரியுதுங்களா? இதனால் வந்து ஒரு 10 பேர் திருடனுங்க இருக்காங்க. 10 பேர் திருடன், ஒரு விலை இருந்தால் நல்லவங்கங்க, அவங்க திருடன்னு சொல்ல முடியாது. சாரி, ஏதோ ஒரு விலை இருந்தால் எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க. திருடிட்டு நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அரசுக்கிட்ட தான் போய் முறையிட முடியும். அப்போ அரசு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் தூக்குடா, அந்த 10 பேரையும் விசாரிங்க, விலை உயர்ந்த ஒரு பொருள் திருடு போயிருக்கு, நீங்கள் 10 பேர் தான் இருந்திருக்கீங்க அந்த இடத்துல, என்ன ஆச்சு நீங்கள் தானே கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? அது மாதிரி தாங்க இது. ஸ்கூல் நிர்வாகத்தை அன்றைக்கே தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு, புரியுதுங்களா அம்மா, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே உட்கார வச்சாச்சு, ஸ்கூல் சீல் வச்சாச்சு, உங்கள் குழந்தைய தூக்கின்னு போ அப்படின்னு இருந்தால் அந்த பொண்ணு வந்து அவதாரு வெட்டப்பட்டிருக்காது, புரியுதுங்களா அவங்களுக்கு? அழகாக நல்லாடக்கம் பண்ணி இதுக்குள்ளே ஈமக்காரி எங்களை முடிச்சு அவங்களும் ஏதோ உள்ளே போச்சு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க, புரியுதுங்களா அவங்களுக்கு? இங்கே அதை செய்யாத பட்சத்துக்கு தான் அவங்க வந்து மக்கள் வந்து இறங்கி அடித்தாங்க, புரியுதுங்களா? தயவுசெய்து அவங்க வந்தால் வந்து அந்த மாதிரி அடக்குமுறை பண்ணாதீங்க. அடக்குமுறை பண்ண நாளைக்கு உங்களுக்கே ஒரு பிரச்சனைனா கூட மக்கள் வரமாட்டாங்க, பயந்துருவாங்க எல்லாருமே. தயவுசெய்து அடக்குமுறை பண்ணாதீங்க, அவங்கள கண்டித்து வெளியே விடுங்க. இப்படியே கூட விடாதுன்னு சொல்ல, கண்டித்து வெளியே விட்ருங்க தயவுசெய்து. அவங்களெல்லாம் அப்படி கைது பண்ணாதீங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் நான் கேட்டுக்கிறேன். எனிவே, இப்போ வந்து ஸ்ரீமதியுடைய மரணம் சம்பந்தமாக விசாரித்து கொண்டிரு அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த மரணத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களை விசாரணை முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையை வந்து பெற்றுத்தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.